Hi viewers, welcome to Eganna Sedders YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா தேவைப்படுற எலெக்ஷன்ஸ் பத்தின அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போறோம். இப்போ புதுசா ஓட்டர் ஐடிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் டிஜிட்டல் ஃபார்மட்லயே கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, நீங்களும் டிஜிட்டல் காப்பில டவுன்லோட் பண்ணனும்னு நினைச்சா கூட நீங்க பிப்ரவரி 1 ஆம் தேதியில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கலர் போட்டோவோட பிளாஸ்டிக் கார்டு மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும்னாலும் அதுக்கும் ப்ரொவிஷன் இப்போ எனேபிள் பண்ணிருக்காங்க. நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடுகளுக்கே தேடி வர மாதிரியும் கவர்மெண்ட்ல புது சலுகைகள் இப்போ எனேபிள் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் டெய்லி நீங்க இன்ஸ்டன்ட்டா நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல் இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட ஆபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துரும். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் வரதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக நிறைய புது ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஓட்டர் ஐடி அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் உங்களோட மொபைல்லே ஓட்டர் ஐடி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி இந்த ஃபார்மெட்டில் தான் வந்திருக்கும். நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே யாருக்கும் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா இருந்து 300 ரூபா வரைக்குமே கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் மூலமா பிவிசி ஓட்டர் ஐடியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. கலர் போட்டோவோடய உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கார்டு டைப்ல வந்துடும். அதை வந்து நீங்க வாங்குறதுக்கு 3 ப்ரொவிஷன்ஸ் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஐடி சம்பந்தமா என்ன சர்வீசஸ் தேவைப்பட்டாலுமே நீங்க ஆன்லைன்ல பண்றதுக்கு அப்ரோச் பண்ண வேண்டிய வெப்சைட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா NVSP.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க போகணும். இந்த வெப்சைட்ல நீங்க புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுல இருந்து அட்ரஸ் சேஞ்சஸ் இல்ல கான்ஸ்டன்சி நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க இல்ல உங்க போட்டோ சேஞ்சஸ் பண்றீங்கனாலும் இதன் மூலமா தான் நீங்க லாகின் பண்ணி பண்ண முடியும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா புது ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் இஎபிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாம இருந்திருப்பீங்க. நீங்க அதை அப்டேட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எல்லா ரெஃபரன்ஸுமே வந்துடும். இனி பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நீங்க ஓட்டு பண்ண உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் செட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பிளான் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்ஸ்மே கவர்மெண்ட்ல கொடுத்துருவாங்க. போன வருஷம் நவம்பர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் எண்டு வரைக்கும் நிறைய கேம்ப் எல்லாமே ஓட்டர் ஐடி சம்பந்தமா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஊர்களுக்கே வந்துட்டு கூட அவங்க ஓட்டர் ஐடி சம்பந்தமா டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களே ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்ல இந்த வருஷத்துக்கான எலெக்ஷன்ஸ்க்கான ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்றதுக்கு சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நீங்க இதுல போயிட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் சர்ச் பண்றதுக்கு 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருந்திருப்பாங்க. உங்களுடைய பெயர் டீடைல்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் கொடுத்து கூட சர்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஓட்டர் ஐடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் அந்த ஐடி நம்பர் மட்டும் கொடுத்து கூட ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்க எந்த தொகுதியில் இருக்கீங்க, உங்களுக்கான போலிங் ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிற வரைக்குமே நீங்க இதுல தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சுனாலோ இல்ல வந்து டேமேஜ் ஆயிருந்தாலும் நீங்க வந்து பிளாஸ்டிக் கார்டு டைப்லயும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்க வந்து அக்சஸ் பண்றதுக்கு ஓட்டர் போர்ட்டல் இருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்திருக்கும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் இல்லாட்டி ஓட்டர் ஐடி நம்பர் மூலமா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நீங்க புது யூசரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கரெக்டா கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருந்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்க கரெக்டா டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடிக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து கார்டு பிரிண்டிங் வரைக்குமே எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருந்துருப்பாங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு டைப்ல ஓட்டர் ஐடி வேணும்னு நினைச்சீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடினு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதுல போயிட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். ஃபெச் டீடைல்ஸ்னு கொடுங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி அண்ட் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருந்திருக்கும். கீழே வந்து கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடின்றது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கேட்காது. நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதற்கடுத்தது நீங்க இந்த ஓட்டர் ஐடியை எந்த பிளேஸ்ல எப்படி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. உங்களுக்கு 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், பை சிஎஸ்சி, பை கொரியர், பை பிஎல்ஓ. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க பிஎல்ஓன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஊருக்குன்னு பாத்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அலோகேட் பண்ணிருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க இந்த கார்டு வந்து வாங்கிக்கலாம். சிஎஸ்சி
அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற தாலுக் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான நம்பர் மட்டும் காமிச்சாலே போதும், அவங்க அந்த கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஃபீஸ் வந்து 25 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பை கொரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடுகளுக்கே ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கவர்மெண்ட்லேருந்தே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த டிஜிட்டல் ஓட்ரிடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஓட்ரிடி கூட மொபைல் நம்பர் கண்டிப்பாக அப்டேட் ஆகிருந்திருக்கணும். நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டெப் மூலமாக நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் இந்த டிஜிட்டல் ஓட்ரிடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஓட்ரிடியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கூட டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போயிட்டு கூட நீங்கள் இந்த ஓட்ரிடி கூட ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கிட்ட ஓட்ரிடி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த டிஜிட்டல் ஓட்ரிடி மட்டுமே காமிச்சு கூட உங்களோட எலெக்ஷன் பூத்தில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். இந்த வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்லேருந்து தேர்தல் ஆணையம் புதிய மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு பூத்துலேயுமே அந்தந்த டைமில் எவ்வளோ ஓட்டு ஃபில் ஆகியிருந்திருக்கு, எந்த டைம்லேருந்து பூத்தில் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்தது, எந்த டைம் க்ளோஸ் ஆயிருந்தது அப்படிங்கிறத டைம் பை டைம் அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இப்போ வர ஓட்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த பூத்துக்கு போகும்போது உங்களோட டீட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஓட்ரிடிக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக உங்கள் வீடுகளுக்கே அந்த ஓட்ரிடி பிளாஸ்டிக் கார்டு வந்து ஃப்ரீயாக கொரியர் பண்ணியிருக்காங்க. உங்களோட வீடுகளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ்லேருந்து கொடுத்துருக்கிற எல்லா ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் சர்வீசஸ் பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிஎஸ் பிகின்ஸ் இட்ஸ் மைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இகோனஸ் அட்ரஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி.